விநாயக சதுர்த்திக்கு நம்ம கையாலே விநாயகரை அழகா கூட்டிட்டு வரலாமா? எவ்வளவோ எக்ஸ்பென்சிவான விநாயகர் எல்லாம் வாங்கிருப்பீங்க, அதுலயும் தொப்ப வச்ச விநாயகர் எல்லாம் நிறைய பேர் வாங்கிருப்பீங்க. ஆனா அந்த விநாயகரை நீங்களே செஞ்சிருக்கீங்களா? காஸ்ட்லியா ஒரு பொருளை வாங்குறத விட செய்யறது அவ்வளோ காஸ்ட்லி. எப்படி விநாயகர் சூப்பரா இருக்காரா? எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா? விநாயகர் சதுர்த்தினா காலையில நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி புது ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுட்டு ஜாலியா போய் விநாயகர் வாங்கிட்டு வருவேன். அதுவும் பெரிய தப்பு இருக்க மாதிரி விநாயகரை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வருவேன். அதே நேரத்துல விநாயகர் பெயிண்ட் அடிக்காம வாங்கிட்டு வருவேன். உங்களுக்கு பெயிண்ட் பண்ண விநாயகர் பிடிக்குமா, பெயிண்ட் பண்ணாத விநாயகர் பிடிக்குமா, எவ்வளவு குண்டா விநாயகர் இருந்தா பிடிக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க எப்படி பார்த்து பார்த்து வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் மூக்கு நீளமா இருக்கான்னு பார்ப்பேன், விநாயகர் ஜெயந்திக்கு விநாயகர் தப்பு குண்டா இருக்கான்னு நான் பார்ப்பேன். உங்களுக்கு எது பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க. எத்தனையோ விநாயகர் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம கையால ஒரு அழகான சின்ன விநாயகர் செய்யறதுக்கு ஈடாகுமா? விநாயகரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ல இருந்து வர்ற ஒரு கிடையாதுங்க. சின்ன மஞ்சள்ல இருந்து இல்லைன்னா வெறும் களிமண்ல இருந்து உருவாகிற ஒரு அழகான விநாயகர். நம்ம பார்வதி தேவிக்கு காவலனா இருந்த நம்ம விநாயகர், காவலன் தன் குழந்தைய மாறின அந்த விநாயகர். நம்ம அவர் மேல அவ்வளோ லவ் வச்சு அவர்கிட்ட என்ன கேட்டாலும், எப்படி பார்வதிக்காக சிவனையே எடுத்தாங்களோ அதே போல நம்மளுக்காக எல்லாரையும் எடுத்து நம்மளுக்கு அதை கொடுக்கற அளவுக்கு ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவர். ஒரு வரலாற்று கதையே இருக்கு. பார்வதி தேவி அவங்களோட பிரைவேட் ஸ்பேஸ்ல இருக்கும்போது வேற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுக்காக காவலனா நந்தியை உட்கார வச்சுட்டு போனாங்க. அந்த டைம்ல உள்ள வந்த சிவபெருமான நந்தி லைட்டா தடுக்க, நம்ம சிவனும் பார்வதி என் வயசு தான், நான் உள்ள போனா தப்பு கிடையாதுன்னு கன்வின்ஸ் பண்ணி உள்ள போயிட்டாரு. அப்பதான் பார்வதி தேவிக்கு கொஞ்சம் கோபமும் வந்துச்சு. என்னடா நம்மள காக்கிறதுக்கு ஒரு காவலன் இல்லையே, நம்ம விருப்பத்துக்கு நம்ம அபிப்பிராயத்துக்கு ஒருத்தர் நமக்காக இருக்கணுமே, அப்படி ஒரு காவலன் நமக்கு வேணுமே நினைச்சாங்க. அப்போ அவங்க கைத்திறமையால ரொம்பவே அழகா சித்தரிக்கப்பட்ட விநாயகர் கணபதியை உருவாக்குனாங்க. அப்போ அழகான ஒரு பால் வடிகிற ஒரு சின்ன குழந்தையா அவர் இருந்தாரு. சுட்டி குழந்தையாவும் இருப்பாரு, அதே நேரத்துல பார்வதி தேவிக்காக எல்லாருமே எதுக்குற அளவுக்கு ரொம்பவே வலிமையா இருந்தாரு. அதே போல இன்னொரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவியோட பிரைவேட் பிளேஸுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க ஏதோ வேலையா இருக்காங்க, பிஸியா இருக்காங்க, இப்ப நீ உள்ள வராதிங்கன்னு சொல்லியும் அவர் உள்ள வந்தாரு. அப்போ சிவபெருமானையே எதிர்த்து நின்றவுடன் நம்ம விநாயகர் பல பல தேவர்கள் நந்திகள் எல்லாரையுமே எதிர்த்து எதிர்த்து போராடினாரு. அந்த சின்ன குழந்தை இவ்வளவு போராட்டம் பண்ண முடியுமான்னு எல்லாருமே வியந்தும் போனாங்க. அப்போ சிவபெருமானோட கோபத்துக்கு உள்ளானாரு, அதனால அவர் தலையும் துண்டிக்கப்பட்டுச்சு. அப்ப திரும்ப வந்த பார்வதி தேவி இந்த நிலைமையை பார்த்து ரொம்ப 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 மன உடைச்சலுக்கு ஆளாகி ரொம்பவும் கோபப்பட்டாங்க. வைஃப்ன்றவங்க எங்க இருந்தாலும் நைஃப் மாதிரி தானே, அது சிவபெருமானா இருந்தாலுமே அதுதான். பார்வதி தேவி உருவாக்குன ஒரு அழகான பாலகனை எப்படி சிவபெருமான் கொல்லலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. சோ அவங்க கோபத்தை தணிக்கிற மாதிரி சிவபெருமான் பூலகத்துக்கு நிறைய சேவகர்கள் அனுப்பி இந்த உருவத்துக்கு ஏத்த தலைய நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல எந்த தலையுமே சேவகர்களுக்கு கிடைக்கல. திரும்பவும் போய் சிவபெருமான் கிட்ட சொன்னாங்க. திரும்பவும் சிவபெருமான் என்ன சொன்னாருன்னா, ஓகே நீங்க பூலோகத்துக்கு போங்க, எந்த உயிரினத்தை முதல்ல பாக்குறீங்களோ அந்த உயிரினத்தோட தலையை கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. சேவகர்கள் பார்த்த முதல் உருவம் யானை கூட்டம். அங்கிருந்த ஒரு குட்டி யானையோட தலையை தான் கொண்டு போனாங்க. அந்த குட்டி யானை தான் இந்த குட்டி பாலகனா மாறினாங்க. இந்த உருவத்தை பார்த்து பார்வதி தேவி ரொம்பவே ஷாக் ஆனாங்க. ஆனாலும் எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்ன காரணம்னு சொன்னாங்க. பூலோகத்துல ஒரு அரக்க ஆட்சி நடந்துட்டு இருக்கான், அந்த அரக்கனும் அவ்வளவு ஈஸியா இறக்கக்கூடியவன் கிடையாது. ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும், மனிதனாவும் இருக்கக்கூடாது, விலங்காவும் இருக்காமல் ஒரு பிறவியால் உயிர் பறிக்கப்படும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட வரம் வச்சிருக்காங்கன்றதுக்காகவே நம்மளோட விநாயகர் உருவாக்கப்பட்டாரு. அந்த கொடூரமான அரக்கனை கொல்றதுக்காக இந்த குட்டி பாலகனா. பார்வதி தேவியோ தனக்காக தன் உயிரையே ரொம்ப ரொம்ப துச்சமாக நினைச்ச அந்த குட்டி பாலகன் இனிமேல் காவலன் மட்டும் கிடையாது, என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தியா நம்ம கொண்டாடுறோம். விநாயகரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு காஸ்ட்லியா நீங்க அவருக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்றது விஷயமே கிடையாது, எவ்வளவு பாசமா கொடுக்குறீங்கன்றது தான் அவங்க விஷயமே. ரொம்ப ரொம்ப அன்போட ஒரு சின்ன பால் வச்சு அவங்களுக்கு நம்ம வழிபட்டா கூட அது அவர் ரொம்ப பெரிய விஷயமா தான் நினைப்பாரு.
அப்படிப்பட்ட ஒரு விநாயகரை நீங்க மஞ்சளாலேயோ இல்ல களிமணாலேயோ செஞ்சு சூப்பரா வழிபடலாம். விநாயகரை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் என்ன வழிபடணும், இப்படி பண்ணக்கூடாதுன்ற பெரிய ரூல்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க ரொம்ப ரொம்ப லவ்வோட நீங்க என்ன கேட்டாலும் அந்த குட்டி பாலகன் உங்களுக்காக அள்ளி கொடுப்பாங்க. நான் நம்ம குட்டி விநாயகரை ஃபோம் கிளேல தான் பண்ணேன். நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மயில நம்ம யூஸ் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. அதே மயில இப்போ விநாயகர் ஒட்டிட்டு இருக்காரு. என்ன முருகர் கிட்ட இருந்து விநாயகர் ஒரே ஒரு வண்டிய ஒரு ரவுண்ட் கடன் வாங்க கூடாதா என்ன? நம்ம குட்டி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கிட்ட எத்தனை வாட்டி நம்ம சிப்ளிங்ஸ் கிட்ட கடன் வாங்கி பொருளை யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிருப்போம். மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது போலதான் நம்ம விநாயகர் ஜாலியா அவரோட பிரதர் கிட்ட அவரோட வண்டிய ஜாலியா கடன் வாங்கி ஒரு ரவுண்ட் போயிட்டு இருக்காரு. இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படி இன்னோவேட்டிவா உங்க விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்பவே சிம்பிளா உங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாம் வச்சு நீங்க சூப்பரா இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். களிமண், மஞ்சள் இல்லைனா இந்த மாதிரி சாஃப்ட் கிளே, எப்படி இருந்தாலும் விநாயகர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அண்ட் விநாயகர் இஸ் ஆல்வேஸ் விநாயகர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி விநாயகர் சூப்பரா இருக்காரா? உங்களுக்கு இந்த விநாயகர் பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சாதான் அடிக்கடி இந்த மாதிரி கியூட்டான வீடியோஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ண முடியும். பிடிச்சிருக்குன்னு பிடிச்சவங்க கிட்ட பிடிச்ச மாதிரி பிடிச்சதுன்னு சொன்னாதானே பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி அடிக்கடி செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் குட்டி பசங்களோ பெரிய பசங்களோ யார் இருந்தாலும் இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் செய்யலான்னு சொல்லி ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த விநாயகர் சதுர்த்தி அவங்களும் ஜாலியாக விநாயகர் செஞ்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட ட்ராவல் ஜேர்னியில் நீங்களும் ஒரு பாட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட யூகே எக்ஸ்ப்ளோர் பாய்ஸில் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் டே பார்க்கலாம். பாய். அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.